மயிலாடுதுறையில் கோடை வெப்பத்தால் போக்குவரத்தில் பணிபுரியும் காவலர்கள் பாதிப்படையாமல் இருக்க நீர் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கும் பணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவமழை முடிந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் தற்போது கோடை வெப்பம் வாட்டி வருகிறது. சராசரியாக 100 டிகிரி அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி வரும் நிலையில் காலை 8 மணி முதல் வெப்பம் கடுமையாக உயர்ந்து அனல் காற்று வீசுவது போல் நிலைமை உள்ளது. மாவட்டத்தில் வெட்ட வேளையில் நின்று பணிபுரியும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பாதுகாப்பிற்கு உள்ள காவலர்களுக்கு வெயிலின் கொடுமை தாங்காமல் இருக்க நீர்மோர், எலுமிச்சை சாறு, சர்பத் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் பணி இன்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் பணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிஷா துவக்கி வைத்தார். ஆயுதப்படை டிஎஸ்பி தியாகராஜன், மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் செல்வம், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.